இப்போ கூகுள் பேயில் ஒரு சின்ன அமௌண்ட்டை போடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 100 ரூபாய் போடலாம், இல்லை உங்கள் வங்கியில் ஒரு 5000 ரூபா போடலாம். அப்போ நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, என்ன ஆச்சு இந்த 5000 ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், இந்த பணத்தை நான் தாங்க போட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன், பரவாயில்லைங்க தப்பு தாங்க, நான் வந்து திருப்பி கொடுத்துறேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் கனரா வங்கி தானே, அந்த கனரா வங்கியினுடைய லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, 10000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க, அல்லது 5000 ரூபாய் திருப்பி கொடுக்குன்னு சொன்னோடனே நீங்கள் ரொம்ப ப்ராம்ப்டாக அவங்க கொடுத்த அந்த லிங்க் அதுதாங்க, யார் லிங்க் அனுப்பிச்சாலும் அந்த லிங்கில் போய் நீங்கள் எந்த தகவலும் கொடுக்காதீர்கள். நீங்கள் லிங்கில் போய் உங்கள் வங்கி கணக்கு அக்கௌண்ட்டு பாஸ்புக் பாஸ்வேர்டு அப்புறம் வந்து ஒரு ஓடிபி வருங்க, அதையும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் வங்கியினுடைய மொத்த ஆன்லைன் கணக்கை அவங்க ஹேக் பண்ணிட்டான்னு அர்த்தம். உங்கள் ஓடிபி கொடுத்ததும் உங்கள் வங்கியினுடைய மொத்த பேலன்ஸுமே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான்.